கடந்த 1985 ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகை ராதா நடிப்பில் வெளிவந்து திரையரங்குகளில் வசூலை அள்ளி குவித்த முதல் மரியாதை திரைப்படம் நவீன தொழில்நுட்ப டிஜிட்டல் முறையில் 38 ஆண்டுகள் கழித்து மீண்டும் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. முதல் மரியாதை திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆனதை சிவாஜியின் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். குறிப்பாக 2K கிட்ஸ்களை மிஞ்சும் அளவிற்கு சிவாஜி கணேசனின் மிகப்பெரிய பேனர்களை வைத்து அதற்கு மாலை அணிவித்தும் பாலாபிஷேகம் செய்தும் தேங்காய் உடைத்தும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் அங்கிருந்த சிவாஜி ரசிகர்கள் டீஷர்ட் அணிந்து கொண்டு அவருடைய பாடல்களுக்கு நடனமாடி கொண்டாட்டத்திற்கு வயதில்லை என உறுதிப்படுத்தினர். மேலும் திரைப்படத்தை காண வந்த ஒரு பெண்மணி தங்கள் குடும்பமே சிவாஜி படங்களுக்கு அடிமை என்றும் பல நாட்களில் சிவாஜி படத்தை பார்ப்பதற்காக தனது தாய் சென்று விடுவார் என்றும் இதனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை கூட ஏற்பட்டதாக கூறினார். மேலும் தன் உயிர் இருக்கும் வரை சிவாஜி படங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என கண்ணீர் மல்க கூறினார். சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் சிவாஜி ரசிகர் தான். எங்கள் அப்பாலேருந்து எங்கள் அம்மா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சிவாஜியை. எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் இல்லைன்னு தான் எங்களுக்கு ஒரு குறை. வீட்டில் 14 சோறே பொங்க மாட்டாங்க. சிவாஜி படம் வந்துச்சுன்னா ஓடி போயிடுவாங்க. வீட்டிலேயே சண்டை வரும். இப்படி போட்டு நீ போகிறே அப்படிம்பாங்க. வந்த உடனே நாங்கள் சின்ன பிள்ளை அந்த படம் பார்க்கும்போதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மூணு தடவை சீரியலில் டிவியில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பார்க்குறோம் அவர் படம். எங்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் அவர் படம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். செத்தாலும் எங்கள் ஆத்மா அவர் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கு வந்திருந்த மற்றொரு ரசிகரோ மற்ற நடிகர்களுக்கு நடிக்க கூட சொல்லித்தான் தரணும், ஆனால் சிவாஜி பிடிக்கும் சிகரெட்டின் புகை கூட நடிக்கும் என நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று நடிக்கிறதுக்கு சொல்லி தரணும், ஆனால் எங்கள் அண்ணனுடைய சிகரெட் விடுற புகை கூட நடிக்கும். அது பார்க்கணும்னா உதாரணத்துக்கு புதிய பருவ படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் புகை விடும்போது அந்த புகை தனியாக அரும்பாட்டுக்கு தனியாக நடிச்சுக்கிட்டு வரும். மேலும் முதல் மரியாதை படத்தை திரையரங்கில் பார்க்க வந்த ரசிகர்கள் படத்தின் ஆரம்ப காட்சியை விசிலடித்து உற்சாகமாக வரவேற்று வயதை மறந்து கொண்டாடினர். இந்த நிலையில் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பாரதி ராஜா சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் ரசிகர்களோடு அமர்ந்து சிறிது நேரம் முதல் மரியாதை ரீ ரிலீஸை கண்டு களித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, மனிதனுக்கு ஒரு பிறப்பு தான், ஆனால் பாரதி ராஜாவுக்கு இரண்டு பிறப்பு உண்டு என்றார். மேலும் சிவாஜி கணேசன் இல்லை என்றால் பாரதி ராஜா இல்லை என கூறினார். இன்றளவும் தன்னை நடிக்க அழைக்கிறார்கள் என்றால் அது சிவாஜி போட்ட பிச்சை என உணர்ச்சி பொங்க தெரிவித்தார் பாரதி ராஜா. நான் சிறு குழந்தையாயிருந்து அண்ணாந்து பார்த்து வியந்து நடிப்பை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டதற்கும் தமிழை எப்படி உச்சரிப்பது என்று உச்சரிப்பதற்கும் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு மனிதன் உலகம் புகழும் நடிகர் தலம் சிவாஜி. சிவாஜி அவர்கள் இல்லை என்றால் பாரதி ராஜா இல்லை. சிவாஜி கணேசன் இல்லை என்றால் தமிழில் ஏற்றத்தாழ்வோடு எப்படி பேச வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டிருக்க முடியாது. சிவாஜி கணேசன் இல்லை என்றால் என் முகபாவங்கள் மேலும் கீழும் போயிருக்காது. இன்றளவும் என்னை நடிக்க அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அது சிவாஜி போட்ட பிச்சை.